வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது அரசு வழக்காடல் துறை, ஸோ சம்மந்தமான தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்பு நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்ற நபர்கள் 9500961475 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணினீங்க அப்படின்னா வழக்காடல் துறைக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது கொடுப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வழக்காடல் துறைக்கு மட்டும்னு கிடையாது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இதே மெட்டீரியல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம், இது எல்லாத்துக்குமே சேம் இதே மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 10th இருக்கிற சிலபஸ் வந்து கவர் பண்ணுறோம். ஸோ 10th தரத்துக்குள்ளே நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் அது வந்து அந்த எக்ஸாமுக்கு தாராளமாக இந்த மெட்டீரியல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வழக்காடல் துறை அப்படின்றது மட்டும் கிடையாது, குரூப் 4 எக்ஸாம்னாலும் 10th தரம், ஸோ அதுக்கு இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இன்னும் 2-3 இது வந்து ஆட் பண்ணுவோம், சப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணுவோம் அவ்வளோதானே தவிர பிசிக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் அப்படின்றது இல்லை. ஸோ வழக்காடல் துறைக்குன்னு இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே சேர்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். 500 பே பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் PDF நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஃபைலை. ஸோ அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேங்களா. அதுக்கடுத்த விஷயம், ஹால் டிக்கெட் வராமல் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்ற தகவல்களை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு விஷயந்தான், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது உள்ளே ஒரு லெட்டர் வைக்கலைன்னா ஹால் டிக்கெட் வராது. இல்லை நான் லெட்டர் வச்சுட்டேன் அதில் ஸ்டாம்ப் ஒட்டலை அப்படின்னா ஹால் டிக்கெட் வராது. இல்லை நான் லெட்டரும் வச்சுட்டேன் ஸ்டாம்பும் ஒட்டிட்டேன் அப்படின்னாலும் அட்ரஸ் எழுதாமல் இருந்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வராது. ஏன்னா உங்களுடைய அட்ரஸ்க்கு தான் அந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது வரும். ஸோ அட்ரஸ் ஒருவேளை எழுதாமல் உள்ள கவர் வச்சுருங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படின்றது வராது. ஸோ இந்த ரீசன்னால் மட்டும்தான் ஹால் டிக்கெட் வராமல் இருக்கும். ஸோ புதுசாக ஒரு ரீசனை க்ரியேட் பண்ணுறாங்க, என்ன அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் ஹால் டிக்கெட் வராதாமே அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்கிறீங்க. அது வந்து முழுக்க முழுக்க தவறான கருத்து. நம்ம ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டையும் பேசியாச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்றத தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, டாக்டரேட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்துடும். அவங்க ஒருவேளை இந்த டிகிரி படித்தவங்களை கழிக்கணும், இல்லை அதுக்கு மேலே யூஜி பிஜி எல்லாம் முடித்தவங்களை எல்லாத்தையும் இதை ரிஜெக்ட் பண்ணணும், பிஎட் முடித்தவங்களை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து இன்டர்வியூவில் தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்களே தவிர ஹால் டிக்கெட் அனுப்புறதுலேயே வந்து எந்த யாரையுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. இது ஒரு ப்ரொசீஜரே கிடையாது. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் அதனுடைய ஹால் டிக்கெட் அப்படின்றது வரணும். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டில் வர்றதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மேபி அப்படி ஒரு வேளை அதை அவங்கள எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணணுன்னால இன்டர்வியூவில் தான் பண்ணுவாங்களே தவிர இப்போ எந்த யாரையுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஹால் டிக்கெட் வர்றதுக்கு தாமதம் ஆகுது. அதற்கான காரணம் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். 8000-10000 போ இது இருக்குது அப்ளிகேஷன் இருக்குன்னா அதை உடனடியாக அவங்களால இது பண்ண முடியல. ஸோ அந்த ரீசன் தானே தவிர வேறு ஒன்றும் பெரிய ரீசன்லாம் இல்லை, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீசன்னால தான் ஹால் டிக்கெட் அப்படின்றது உங்களுக்கு வராமல் இருக்கும். ஸோ வேறு எந்த ஒரு புதுசாக காரணங்களெல்லாம் இல்லை. இந்த சொல்கிற மாதிரி டிகிரி படித்தவங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் முழுக்க முழுக்க போய் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே கேட்டாச்சு. அவங்க வந்து அதை அந்த தகவலை முழுமையாக மறுத்துட்டாங்க. ஸோ கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த வீக் எண்டுக்குள்ளே, கண்டிப்பாக வந்துடும். அதே போல் 15ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா அவங்க வந்து 10ஆம் தேதி வரையும் பாருங்கள், 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வந்து கையில் கிடச்சிரும் ஹால் டிக்கெட் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு ஹால் டிக்கெட் அப்படின்றது கிடச்சிரும். அதே போல் இந்த எக்ஸாமுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னா 9500961475 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கிங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை படித்தாலே போதும், 50 கேள்விகளை மினிமம், குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னாலும் 40 கேள்விகள், அதிகபட்சம் 45-47 கேள்விகள் வந்து நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியலில் இருந்தே கண்டிப்பாக கவர் ஆகும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.